வணக்கம். சுறுசுறுப்பிற்கும் திட்டமிடலுக்கும் முயற்சிக்கும் எடுத்துக்காட்டாக எறும்புகளை கூறுவதுண்டு. அப்படிப்பட்ட எறும்புகள் எப்போதுமே வரிசையாக ஒரே நேர்கோட்டில் செல்வதை பார்த்திருப்பீர்கள். எறும்பூர கல்லும் தேயும் என்ற ஒரு பழமொழி உள்ளது. எறும்புகள் வரிசையாக செல்லக்கூடிய இடத்தை கவனிக்கும் போது அந்த பழமொழி எவ்வளவு பொருத்தமானதென்று புரியும். அப்படி இராணுவ ஒழுக்கத்துடன் ஒரே நேர்கோட்டில் ஒன்றன் பின் ஒன்றாக எப்படி எறும்புகள் செல்கின்றன, ஏன் அப்படி செல்கின்றன என்பதை பற்றி இந்த காணொளியில் காணலாம். எறும்புகள் பெரோமோன்கள் எனப்படும் வேதிப்பொருளை உமிழக்கூடியவை. இந்த வேதிப்பொருளின் மூலம் அவை பல்வேறு விதமான செய்திகளை பகிர்ந்து கொள்கின்றன. உணவு பற்றிய செய்தி, எதிரிகளை பற்றிய செய்தி, இருப்பிடம் பற்றியது என்று வெவ்வேறு விதமான தகவல்கள் பல்வேறு விதமான பெரோமோன்கள் மூலம் பரிமாறப்படுகின்றன. எறும்புகள் அவற்றின் உணர்கொம்புகள் அதாவது ஆண்டினாக்கள் மூலம் பிற எறும்புகள் உமிழ்ந்துள்ள பெரோமோன்களின் தன்மையை பொறுத்து அதில் பொதிந்துள்ள செய்தியை புரிந்து கொள்கின்றன. உதாரணமாக உணவை தேடி செல்லும் போது முதலில் செல்லும் ஒரு எறும்பு அது செல்லும் பாதையில் பெரோமோன்களை உமிழ்ந்து கொண்டே செல்லும். அதற்கு பின்னால் வரக்கூடிய இரண்டாவது எறும்பு அந்த வேதிப்பொருளின் மனத்தை கொண்டே அதே பாதையில் பின்தொடரும். அந்த இரண்டாவது எறும்பும் வேதிப்பொருளை உமிழ்ந்து கொண்டே செல்லும். அடுத்தடுத்து தொடர்ந்து வரக்கூடிய எறும்புகளும் அதே பாதையில் வரிசையாக செல்வதற்கு இது ஏதுவாக இருக்கும். இவ்வாறாக தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் எறும்புகளும் வேதிப்பொருளை உமிழ்ந்து கொண்டே செல்வதால் அந்த பாதையானது கனமான பாதையாக அதாவது முன்னே சென்ற எறும்புகள் உமிழ்ந்த வேதிப்பொருள் காய்ந்து போகாமல் இருக்கும். இதன் மூலம் இந்த வரிசையில் தொடர்ந்து வரும் எறும்புகள் இந்த பாதையின் கனத்தை வைத்து இது அதிக போக்குவரத்துள்ள பாதை என்றும் உணவு அதிக அளவில் கிடைக்கும் என்றும் உணர்ந்து கொள்ளும். எறும்பு உணவு இருக்கும் இடத்தை கண்டறிந்தவுடன் அதே பாதையில் திரும்பிச் செல்லும். அப்போதும் பெரோமோன்களை உமிழ்ந்து கொண்டே செல்லும். இதன் மூலம் அடுத்தடுத்து வரும் எறும்புகள் அந்த பாதையின் முடிவில் உணவு இருப்பதை அறிந்து கொள்ளும். பல விஷயங்களிலும் மனித இனத்திற்கு பாடம் சொல்லக்கூடிய எறும்புகள் இந்த விஷயத்திலும் ஓர் பாடத்தை உணர்த்தத்தான் செய்கின்றன. அந்த சின்னஞ்சிறு எறும்புகள் கூட ஒரு எறும்பிற்கு தெரிந்த உணவிருக்கும் இடத்தை மற்ற எறும்புகளுக்கும் தகவல் தெரிவித்து அவைகளும் உணவு பெறட்டும், உயிர் வாழட்டும், ஒன்று கூடி வாழ்வோம் என்ற கொள்கையை கொண்டுள்ளன. அதுவே மனிதனானால் உணவிருக்கும் இடம் தெரிந்தவன் செல்லும் வழியெல்லாம் பள்ளம் அல்லவா தோண்டிச் செல்வான். முன்னால் செல்பவன் முட்களை அல்லவா பரப்பிவிட்டு செல்வான். பணத்திற்காக பகைவரோடு நட்புறவாடவும் உற்றாரெல்லாம் மற்றோரென காணவும் செய்யக்கூடிய காலம் அல்லவா இது. இன்னும் இயற்கையும் இயற்கையே உருவான இறைவனும் இறைவனின் படைப்புகள் எதுவும் மாறவில்லை மனிதனை தவிர. அப்படி ஏதேனும் மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தாலும் அது மனிதனால் ஏற்பட்ட மாற்றமாக இருக்குமே தவிர இயற்கை இயற்கையாகவே உள்ளது. இயற்கை இயற்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் இதுபோன்ற காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.